ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை இந்த வீடியோவில் ஏர்டெல்லோட அப்டேட்டை பார்க்கலாம் அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரைட்ஸ் இஷ்யூ முடிஞ்சது இல்லைங்களா அடுத்து என்ன பண்ணனுன்றத பார்க்கலாம் அடுத்து ஹேடில் பர்க் சிமெண்ட்ல இருந்து ஒரு அப்டேட் இருக்கு அதை பார்க்கலாம் அடுத்து சோழ மண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்ககிட்ட இருந்து சில அப்டேட்ஸ் இருக்கு அதை பார்க்கலாம் கடைசியாக சிஐஐ கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸோட பிரெசிடென்ட் உதய் கோட்டாய் வந்து சில இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு அதை பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணலாம் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லேட்டஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் நியூஸுக்கு நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க எனக்கு டைரக்ட் மெசேஜ் அனுப்பணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நிஃப்டி ஃபிஃப்டி பாத்தீங்கன்னா பாயிண்ட் த்ரீ டூ பர்சென்ட் வந்து

அமேசான் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டூ பில்லியன் டாலர்ஸ் வந்து ஏர்டெல்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்கன்ற சில இன்ஃபர்மேஷன் வந்து சோர்ஸ் கிட்ட இருந்து வந்தது இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடியறதுக்கு ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் வந்திருந்தது அதனால தான் மார்க்கெட் முடியறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி ஏர்டெல்லோட ஷேர்ஸ் வந்து ஷார்ப்பாக ரைஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி அமேசான் கம்பெனி வந்து டூ பில்லியன் டாலர்ஸை இன்வெஸ்ட் பண்ணி ஏர்டெல்ல ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக்க வாங்க போறாங்கன்னு சொல்ற இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சோர்சஸ் கிட்ட தான் வந்த இன்ஃபர்மேஷன் இதை வந்து அமேசான் கிட்டையும் ஏர்டெல் கிட்டையும் கேட்கறப்போ அமேசான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெகுலேஷன்ஸ்க்கெலாம் வந்து எங்களால் பதில் சொல்ல முடியாதுன்றாங்க அதே மாதிரி ஏர்டெல் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் நிறைய கம்பெனிஸ் கிட்டே இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் நாங்களே ஏதாவது இருந்தால் சொல்லுவோன்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க ஸோ இந்த டீல் வந்து ஃபியூச்சரில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ஏர்டெலுக்கு நல்ல பாசிட்டிவாக இருக்கும் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஜியோ கிட்ட ஆல்ரெடி நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஓடோஃபோன் கிட்ட கூகுள் இன்வெஸ்ட் பண்ண போகிறதா வந்து சில சோர்சஸ் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் வந்திருந்தது ஆனால் கம்பெனி வந்து அதை மறுத்துருக்காங்க ஆனாலும் சில சோர்சஸ் கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது அதே மாதிரி இப்போ ஏர்டெல்ல வந்து வந்து அமேசான் இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சோர்சஸ் கிட்ட இந்த வர இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறப்போ இந்தியன் டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸில் குளோபல் பிளேயர்ஸ் அதாவது மல்டிநேஷனல் கம்பெனிஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்றத காட்டுது நீங்கள் ஒரு வேலை இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்ததுனால ஓடஃபோன்லேயோ இல்லை ஏர்டெல்லையோ இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினச்சிருந்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிறத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் எந்த அப்டேட்டும் இல்லாம அது ரூமர்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஸ்டாக் வந்து எங்க இருந்ததோ அங்கேயே மறுபடியும் விழுந்துரும் அதனால இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு மட்டுமே நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஓகே அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பத்தி பாக்கலாம் ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல நேத்தோட ரைட்ஸ் இஷ்யூட இது முடிஞ்சிருச்சு இல்லைங்களா சோ ஓவராலா பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் நைன் டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரைபர் இருக்கு அதே மாதிரி பப்ளிக் போர்ஷன் மட்டும் பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ டூ பர்சன்ட் வந்து ஓவர் சப்ஸ்கிரைபர் இருக்கு ஓவர் சப்ஸ்கிரைப் என்னதுன்னா அவைலபிலிட்டியை விட அதிகமான பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்கன்றது அர்த்தம் இப்ப ஒன் பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைபு மீனிங் என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு ஹண்ட்ரட் ஷேர்ஸ் மட்டும் தான் இந்த ரைட்ஸ் இஷ்யூவில் இஷ்யூ பண்ணலாம்னு நினச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஹண்ட்ரட் ஷேர்ஸ் அவைலபிலிட்டி வந்து ஹண்ட்ரட் ஷேர்ஸ் ஆனா அந்த ஹண்ட்ரட் ஷேர்ஸ் அப்ளை பண்ணாம அதை விட அதிகமா ஹண்ட்ரட் இன்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் நைன் அதாவது ஒன் ஃபிஃப்டி நைன் ஷேர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்றது அர்த்தம் இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த மாதிரி வைரஸ் சுச்சுவேஷனாக இருக்கிறப்போ லாக்டவுனா இருக்கிறப்போ ஃபியூச்சர்ல வந்து கம்பெனிஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போதுன்றது அன்சர்டனிட்டியா இருக்கிறப்போ ஒரு பக்கம் ஜியோல நிறைய இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வந்துட்டு இருக்கு அதே மாதிரி ரைட்ஸ் இஷ்யூல ஓவரால் சப்ஸ்கிரைப் ஆயிட்டு இருக்கு அதே மாதிரி இந்த ரைட்ஸ் இஷ்யூல வெறும் இந்தியா இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணல ஃபாரின்ல இருக்கிறவங்களும் நிறையவே இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க இதெல்லாம் ஓவராலா பாக்குறப்ப முகேஷ் அம்பானியோட ஃபியூச்சர் விஷன்ல நிறையவே நம்பிக்கை இருக்குன்றது தெரியுது ஓகே இப்போ இந்த ரைட்ஸ் இஷ்யூல அப்ளை பண்ணவங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் டென்த் அன்னைக்கு ஷேர்ஸ் அலகேட் ஆகும் அதே மாதிரி ஜூன் டுவெல்த் அன்னைக்கு இந்த ஷேர்ஸ் எல்லாமே உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல லிஸ்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ லிஸ்ட் ஆகிற ஷேரும் ஆல்ரெடி இருக்கிற ஆர்ஐஎலோட ஷேர் அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர்ஸ் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பெய்ட் அப் ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு அலெக்ட் ஆகிற ஷேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்ட்லி அப் ஈக்குயிட்டி ஷேர்ன்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம போன வீடியோஸ்லேயே நம்ம வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரைட்ஸ் இஷ்யூ பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்ப பேசியிருக்கோம் இந்த மாதிரி ரைட்ஸ் இஷ்யூவில் அப்ளை பண்ணி வந்த ஷேர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் பேமெண்ட் நீங்கள் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க ஸோ அதுக்காக தான் அது வரைக்கும் இது பார்ட்லி பெய்டு ஈக்விட்டி ஷேர்னு இருக்கும் ஆல்ரெடி இருக்கிற ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஷேர்ஸ் எல்லாமே தனியாக இருக்கும் ஸோ நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்டி ஒனுக்கு அப்புறமா தான் பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட் ஆகிற ஷேர் இந்த மாதிரி ரைட்ஸ் இஷ்யூல அப்ளை பண்ணி லிஸ்ட் ஆகிற ஷேரும் ஆல்ரெடி இருக்கிற ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர்ஸும் பாத்தீங்கன்னா மர்ஜ் ஆகும் சோ அது வரைக்கும் ஞாபகிக்க வேண்டியது இந்த ரெண்டு ஷேர்ஸுமே தனித்தனியா இருக்கும் ஒன்னு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஃபுல் ஈக்விட்டி பெய்டப் ஷேர்ஸ்ன்னு ஒன்னு இருக்கும் அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட பார்ட்லி பெய்டப் ஈக்விட்டி ஈக்குவிட்டி தனியாக தனியா இருக்கும் ஓகே அடுத்து ஹைடில்பர்க் சிமெண்ட்டை பற்றி பேசலாம் ஸோ அவங்க வந்து அவங்களோட இம்பாக்டை பற்றி எக்ஸ்சேஞ்சஸ்க்கு சொல்லியிருந்தாங்க அது ரிலேட்டடாக நம்ம பேசலாம் ஸோ அவங்களோட ப்ரொடக்ஷனில் வந்து இம்பேக்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எதுனால இம்பாக்டாக இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க எதுனாலனா ஃப்ளைஷன்றது அவங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்க மாட்டேங்குது அதனால தான் எங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷனில் இம்பேக்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஃப்ளைஷன்றது சிமெண்ட் ப்ரொடடக்ஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியண்ட் இந்த ஃப்ளை ஆஷ் எப்படி கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா பவர் ஜென்ரேஷன் கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா கோலை யூஸ் பண்ணி பவர் ஜென்ரேட் பண்ணுறப்போ பை ப்ரோடக்ட்டாக வந்து ஃப்ளை ஆஷ வரும் அந்த ஃப்ளை ஆஷை யூஸ் பண்ணி தான் சிமெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே சிமெண்ட்டாக தயாரிப்பாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளை ஆஷன்றது ரொம்ப அவைலபிலிட்டியாகவே இருக்க மாட்டேங்குது ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது அதே மாதிரி ஒர்க் ஃபோர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க இப்போ நிறைய பேர் வந்து லேபர்ஸ் கிடைக்க மாட்டேன்கிறாங்கன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த காரணத்தினால அவங்களோட ப்ரொடக்ஷன் இம்பாக்ட் ஆயிருக்குன்றது மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ்க்கு சொல்லிருக்காங்க அடுத்த டிமாண்டும் பாத்தீங்கன்னா சிமெண்ட்ல வந்து அந்த அளவுக்கு இருக்க போகிறது கமிங் டேஸ்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் கூடுதலா அவங்களோட ப்ரொடக்ஷனாக இம்பாக்ட் ஆக போகுதுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரீசெண்டாக ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ட்ராப் ஆயிருக்குது அதுக்கு மெயின் ரீசன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொவிஷன் பண்ணது தான் கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் குரோர்ஸ் வந்து ஒன் டைம் ப்ரொவிஷன்ஸாக பண்ணியிருக்காங்க இந்த வைரஸ் ரிலேட்டடான இம்பாக்ட் இருக்கிறதுனால ஸோ அதனால தான் ஓவராலாக ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்தும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓவரால் லோன் புக்கில் செவன்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து மோரட்டோரியமாக அவங்க கஸ்டமர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்ப அதிகமான கவுண்ட்டு கிட்டத்தட்ட செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தர் லோன் வந்து ரீபே ஆக போறது இல்ல சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்படின்றது ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸ் தான் இன்னொன்னு கவனிக்க வேண்டியது என்னன்னா அவங்களோட செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பே பண்ற ஃபினான்ஷியலாக ஸ்டெபிலிட்டியாக இல்லாததுனால தான் அவங்க ஒரு டேருமே அப்ளை பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா உடனே அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரெக்கவர் ஆகுமான்றது கேள்விக்குரியாக தான் இருக்கும் சோ அதனால கொஞ்ச நாளைக்கு வந்து அவங்களோட லோன் புக்ல நிறையவே இம்பாக்ட் இருக்குன்றது எதிர்பார்க்கலாம் ஆனா கம்பெனி சைடு என்ன சொல்றாங்கன்னா ஆல்ரெடி வந்து அவங்களோட போர்ட் மீட்டிங் வந்து தேர்ட்டி தௌசண்ட் குரோஸ் ஃபண்ட் ரேசிங்க்காக அப்ரூவ் பண்ணிருக்காங்க சோ லிக்விடிட்டி ரிலேட்டடாக ஃபியூச்சர்ல வர இம்பாக்ட்ஸ் எல்லாமே தாங்கற அளவுக்கு நாங்க வந்து ரெடியா தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்து நம்ம கடைசியா சிஐஏ ரிலேட்டடாக நம்ம பார்க்கலாம் ஸோ சிஐஐ அதாவது கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரிஸ் சொல்லுவாங்க இது வந்து கவர்மெண்ட்டுக்கும் இண்டஸ்ட்ரி பாடிஸ்க்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருப்பாங்க சிஐ லீசெண்டா நிறைய சேஞ்சஸ் நடந்தது அவங்க மேனேஜ்மெண்ட் லெவல்ல அதுல பாத்தீங்கன்னா உதய்கொட்டாக் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கோட்டாக் மஹிந்திரா பேங்கோட சிஇஓ அண்ட் எம்டி அவரு பாத்தீங்கன்னா இந்த சிஐஏக்கு பிரசிடென்டா பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க அவரு வந்து இப்போ இந்த வைரஸ் ரிலேட்டடான இம்பாக்ட் அதுக்கப்புறம் இந்த பேங்க் ரிலேட்டடான சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த ஸ்டேட்மென்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காரு அதை நம்ம பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருந்தாருன்னா நம்ம எல்லாமே வந்து ஒரு கிளவுடி ரோட்ல தான் நடந்து போயிட்டு கிளாரிட்டி வந்து தெரியாம தான் ப்ரெசென்ட்டில் நம்ம நடந்து போயிட்டு மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காரு இந்த லாக்டவுனோட இம்பாக்டோ இல்ல சோஷியல் டிஸ்டன்சிங்கோட ஆக்சுவல் இம்பாக்ட் எல்லாமே எப்படி இருக்க போதுன்றது நம்மளுக்கு தெரியல மார்க்கெட் என்னவோ ஷார்ப்பா ஃபாலோ ஆகி ஓரளவுக்கு ரைஸ் ஆயிடுச்சு ஆனா பிரசன்ட்ல பார்த்தீங்கன்னா எக்கனாமி அந்த அளவுக்கு ரீபவுண்ட் இன்னும் ஆகல சோ மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நடக்க போகிறத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி இப்போ ப்ரைஸை வந்து இன்குளூட் பண்ணிட்டு இருக்குது அதனால வந்து ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுதுன்றது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் ஆனா கம்பெனிஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக ஃபியூச்சர் ஃபியூச்சரில் எந்த மாதிரி இம்பாக்ட் நடந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா ஓரளவுக்கு கேபிட்டல் ரைஸ் பண்ணிக்கோங்கன்ற ஒரு அட்வைஸ் சொல்லியிருக்காரு அடுத்து ஃபினான்ஷியல் செக்டராக அவர் பேசுகிறப்போ இந்தியன் பேங்க்ஸ் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் லேக் குரோர்ஸ் கிட்டத்தட்ட இருக்குது அதுல பார்த்தீங்கன்னா அவங்களோட கேபிட்டல் மட்டுமே லெவன் டு டுவெல் லேக் குரோர்ஸ் இருக்குது இந்த ஓவரால் கேபிட்டலில் ஃபோர் டு ஃபைவ் லேக் குரோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோன்ஸ்ல இம்பேக்ட் ஆச்சுனாலே ஓவரால் பேங்க்ஸில் ஃபார்ட்டி பர்சன்ட் இம்பாக்ட் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் அதனால பேங்க்ஸா இருக்கட்டும் என்பிஎஃப்சி இருக்கட்டும் எந்த ஒரு பினான்சியல் கம்பெனிஸா இருக்கட்டும் அவங்களோட லோன்ஸ் எல்லாமே ரீபே ஆகுதான்றத பொறுத்து தான் அவங்களோட பேங்கோட பியூச்சரே இருக்க போது சோ இப்போத்துக்கு நம்ம அன்சர்டனிட்டியோட தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்கன்றாரு அடுத்த ஒரு ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனியா இருக்கட்டும் அவங்களோட பினிஷ்டு ப்ராடக்ட் அதாவது ஏதோ ஒரு வீடு கட்டிருக்காங்கன்னா அந்த வீடு எல்லாமே செல் ஆகாம இருக்குதுன்னா டிஸ்கவுண்ட்டை வச்சு செல் பண்ணுங்க உங்களோட இன்வென்ட்ரிஸ் எல்லாமே கிளியர் பண்ணுங்க ஏன்னா பியூச்சர்ல எந்த மாதிரி இம்பாக்ட் இருக்க போகுதுன்னு தெரியாது அதனால ஒரு இப்பத்துக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டை கொடுத்து ஒரு செல் பண்ண பாருங்க உங்களோட இன்வென்ட்ரிஸ் எல்லாமே கிளியர் பண்ண பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து ஆல்ரெடி பியூஷ் கோயிலும் அதே தான் சொல்லியிருந்தாரு ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சமாக ரேட் கட் பண்ணி ஓரளவுக்கு உங்களோட இன்வென்ட்ரிஸை கிளியர் பண்ணுங்க அப்படின்னு அவரும் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு அதே மாதிரி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா கவர்மெண்ட் மேலே டிபெண்ட் பண்ணி உங்களோட இன்வெண்ட்ரிஸ் எல்லாமே ஹோல்டு பண்ணிக்கிட்டே போயிடாதீங்க ஸோ ஓரளவுக்கு டிஸ்கவுண்ட்டை கொடுத்து செல் பண்ணுங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு ஸோ அதே தான் வந்து இப்போ உதய் கோட்டாக்கும் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ்க்கு சொல்லியிருக்காரு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஓவரா ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் எல்லாமே நேற்று ஃபாலில் இருந்தது ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ ஸ்டாக் மார்க்கெட் ரிலேடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை க்ளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன் அது வரைக்கும் டேக் கேர் ஜெயஹிந்த்